இருந்ததும் இப்போன்ற இந்த நேரம் தான், இன்னைக்கு நீங்க இருக்கிறதும் இப்போன்ற இந்த ஒரே ஒரு நேரம் தான், நாளைக்கு நீங்க இருக்க போறதும் இப்போன்ற இந்த ஒரே ஒரு நேரம் தான். இருக்கிற ஒரு நொடிக்கு வந்து மரியாதை கொடுத்து ரெஸ்பெக்ட் கொடுத்து அதை மதிச்சு செய்யற ஒரு ஒரு விஷயத்தையும் பார்த்து நீங்க செஞ்சீங்கன்னா, அதை கவனிச்சு செஞ்சீங்கன்னா வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவுதான். மத்தபடி இந்த உலகத்துல வேற யார் சொல்றத பத்தியும் அவன் சொல்றத பத்தியும் கேட்கவே கேட்டாது. ஏன்னா எவ்வளவு வந்தாலும் நீங்க அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பாதிப்பு வந்து உங்களுடைய திறமையிலயும் உங்களுடைய முகத்திலயும் உங்களுடைய வேலையிலயும் போய் அது பாதிக்கும். அதனாலதான் உங்களை திட்டுறாங்களே, அதனாலதான் உங்களை குறை சொல்றாங்களே. எதுக்குன்னா நீ நல்லா வந்துடக்கூடாது. ஐயோ இவனை இப்படி சொன்னா இவன் இதுக்கு ரியாக்ட் பண்ணுவான், அதனால இவன் காலி ஆயிடுவான். சோ அதை வந்து புரிஞ்சிக்க கூடிய ஒரு பக்குவம் உங்களுக்கு இருக்கும். எது சொன்னாலும் சிரிச்சுட்டு நீ என்ன வேணா சொல்லு, என் வேலையை நான் செய்யறேன். உங்க வேலை மேல ஒரு 100% கான்பிடன்ஸ் வச்சு அதை தைரியமா செஞ்சீங்கன்னா 100% சக்சஸ்ஃபுல்லா.